ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் தொகை நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஒரு நாலு வீடியோ நாலு பார்த்துருப்போம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை இதெல்லாம் நேற்று பார்த்தோம். இன்னும் நம்ம இதில் பார்க்காம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை தான் இன்னும் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். உவமைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, உவமைக்கும் பொருளுக்கும் இடையில், அதாவது பொருள் அப்படிங்கிறது தான் உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவதுதான் வந்து என்ன அப்படின்னா உவமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை அப்படின்னு, போன்ற அப்படிங்கிற உவம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா உவமை தொகை அப்படின்றாங்க. கயல் விழி அப்படின்னா கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போன்ற என்ற உவம உருபு மறைஞ்சு வந்துறதுனால இது என்ன அப்படின்னா உவமை தொகை அப்படிங்கிறாங்க. அடுத்து உண்மை தொகை. உண்மை தொகைனா என்ன அப்படின்னா, இரு சொற்களுக்கும் இடையில் உம் என்னும் தொடர், அதாவது இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. உண்மை தொகை எதுல எல்லாம் வரும் அப்படின்னா, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களும் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அண்ணன், தம்பி, தாய், சேய் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படின்னு விரிந்து பொருள் தருது இல்லைங்களா, ரெண்டு உம் வருது. அந்த ரெண்டு உம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு, அதனாலதான் வந்து என்ன அதுன்னா உண்மை தொகை அப்படிங்கிறாங்க. அன்மொழி தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே இல்லாத, அதாவது அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தொகையோட உருபுகளும் இல்லாம வேறு ஒண்ணு வந்து மறைஞ்சு நின்று பொருள் தர்றதுதான் வந்து என்ன அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, சிவப்பு சட்டை பேசினார் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா என்ன, முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தொகை நிலை தொடர் பார்த்தோம். தொகை நிலை தொடர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆறு தொகை பார்த்தோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படிங்கிற அந்த தொகை நிலை தொடர் ஆறுமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.